ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஐப்ரோஸ் அண்ட் ஐலாஷஸ் வந்து எப்படி வந்து ஈஸியா வளர்க்கறது, அதுவும் வந்து 7 days எப்படி வந்து வளர்க்கறது அப்படின்றத நான் சொல்ல போறேன். இந்த 7 days நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோம்பேறித்தனம் படாம நான் சொல்றத வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்குன்னு வந்து 7 days உங்களுக்கு வந்து கொத்து கொத்தா வளர்ந்துரும், அட் சேம் டைம் ரொம்ப நீட் நீட்டா வளர்ந்துரும் அப்படிலாம் நான் வந்து போய் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு ஆனா வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்க பண்ணிட்டே இருக்கும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இது 7 days தான் பண்ணணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வந்து நீங்க டெய்லி ரொட்டீன்ல வந்து பண்ணிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு 8 tips நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஐப்ரோஸ்க்காக ஒரு 5 tips, தென் வந்து ஐலாஷஸ்க்காக வந்து ஒரு 3 tips. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னொரு விஷயம், இந்த டாப் இருக்குல்ல, இது வந்து நான் எங்க வாங்கியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து மீஷோல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். எஸ், இது வந்து வியர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டான கிளாத். இது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கல, ஏன்னா நான் மீஷோல இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதில்லை, இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. சைஸும் வந்து ரொம்ப ஃபிட்டா இருந்தது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த டாப் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, வந்து நான் கீழே வந்து இந்த டாப்க்கு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, அந்த கோட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து போய் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் சொல்லிக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ரெண்டு விரலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு, இந்த மாதிரி 2 minutes நீங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு, எங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் இல்லையோ அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே மசாஜ் பண்ணிட்டு நீங்க வந்து அப்படியே தூங்கிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்க வாஷ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். டிப் நம்பர் 2, கேஸ்டர் ஆயில். எஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப நல்லது. ஹேர்க்கா இருந்தாலும் சரி, வந்து நம்மளோட ஐப்ரோஸ்க்கா இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லது. கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பி நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரிமெம்பர் பண்றேன், இதை வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப நல்லா வளரும். இதுவும் அதே ஸ்டெப் தான். உங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வேணா கிடைக்காம இருக்கலாம், பட் ஆனா கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். மேக்சிமம் வந்து 25-30 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே ப்ரொசீஜர் தான், இந்த ரெண்டு விரல வச்சுட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் இல்லையோ அங்கெல்லாம் வந்து நீங்க மசாஜ் பண்ணிட்டு, ஓவர் நைட் வந்து நீங்க தூங்கிட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமாவே பாப்பீங்க. டிப் நம்பர் 3, கோகனட் ஆயில். எல்லா வீட்லயுமே வந்து கோகனட் ஆயில் வந்து அவைலபிளா இருக்கும், பட் ஒன் கண்டிஷன், விவிடி, பாராஷூட் இந்த மாதிரி கோகனட் ஆயில்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ்ல வந்து முக்கியமா ஐப்ரோஸ்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. இதுல வந்து பியூர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும், பியூர் கோகனட் ஆயில். உங்களுக்கு வந்து கோகனட் ஆயில் வந்து கம்மி ரேட்டுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க குட் வைப்ஸ்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் அதுல வந்து 140 rupees தான். ரொம்ப 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 நல்லா இருக்கும், ரொம்ப குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வீட்டுக்கிட்ட கூட வாங்கிக்கலாம். நிறைய ஆயில் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் அவைலபிளா, எப்பயுமே அவைலபிளா வச்சிருப்பாங்க, நீங்க அங்க கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே ஸ்டெப் தான், ரெண்டு விரல் எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி ஓவர் நைட் விட்டுடுங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க வாஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். டிப் நம்பர் 4, வெந்தயம். நம்ம வீடியோல வெந்தயம் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஒரு 10-15 வெந்தயம் வந்து நீங்க ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்றீங்க அப்படின்னா, அம்மி இருக்குல்ல அந்த இடத்துல அரைச்சதான் அரைப்படும். நீங்க வந்து வெறும் 15 வெந்தயத்தை வந்து மிக்சில போட கண்டிப்பா அரைப்படாது. அம்மி இல்லைன்னா இந்த குட்டி உரல் மாதிரி வச்சிருப்பாங்களே அதுல வந்து குத்தி, சாரி அதுல வந்து போட்டு இடிச்சு நீங்க வந்து உங்களோட ஐப்ரோஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 days வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். இது வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு பேக், நீங்க கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 5, எக். எக் வந்து நீங்க என்னைக்கெல்லாம் வந்து ஆம்லேட் இல்ல ஆஃப் பாயில் எல்லாம் போடுறீங்களோ அப்ப வந்து கொஞ்சமா ஆட்டையை போட்டு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, வந்து அந்த ஆட்டையை போட்டதை எடுத்து நீங்க உங்க ஐப்ரோஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes அப்புறம் வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணிட்டே வந்துடலாம். எக்கோட எல்லோ கூட நல்லா தான் இருக்கும், பட் நமக்கு வந்து ஹேர்ல போடும் போதே வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் ஐப்ரோஸ்னா மூக்கு வேற ரொம்ப கிட்டே இருக்கு, ஸோ வந்து சுத்தமா பிடிக்காது. அதனால நீங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஒயிட்டை மட்டும் நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
வந்து நம்ம ஐலாஷஸ்க்கான டிப்ஸ் பார்த்தலாம். டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வாஸ்லின். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாஸ்லின் வந்து ரொம்ப 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 நல்லது அப்ளை பண்றதுனால. ஃபர்ஸ்ட் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, நிறைய பேர் வந்து அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ளலாம் போட்டுப்பீங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னா, இந்த சுண்டு விரல் இருக்குல்ல இதுல கொஞ்சமா எடுத்துட்டு உங்களோட ஐலாஷஸ்ல மட்டும் அதோட வேர்ல மட்டும் படுற மாதிரி நீங்க அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து, அதாவது பட்ஸ் இருக்குல்ல அந்த பட்ஸ் வச்சு கூட நீங்க அப்ளை பண்ணலாம். எதுலையும் படாத மாதிரி நீங்க அப்படி அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். நீங்க வந்து இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 2, அலோவேரா ஜெல். உங்களோட ஐலாஷஸ்ல வந்து நீங்க அலோவேரா ஜெல் அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். பட் வந்து ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அது வந்து உங்களோட ஐஸ்ல வந்து லைட்டா பட்டுருச்சுனாலும் ரொம்ப உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் கொடுக்கும். நீங்க வந்து இந்த பத்தாஞ்சலி அலோவேரா ஜெல் இல்லைன்னா லாக்மே அலோவேரா ஜெல் அந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர், இந்த விரலை வச்சுதான் இந்த இடத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கண்ணுக்குள்ள படுறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், மேக்ஸிமம் படாது. நீங்க அப்ளை பண்ற பொறுத்துதான் இருக்கு. சோ வந்து ஜாக்கிரதையா வந்து அப்ளை பண்ணுங்க, ஏன்னா இது வந்து கண்ணு, நம்ம வந்து விளையாட கூடாது அது கூட. சோ அதனால டிப் நம்பர் 3, இந்த டிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப், தென் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவும் வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு டிப் இது. நீங்க கண்டிப்பா வந்து இதை வந்து ரொட்டீன்ல ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வைட்டமின் இ கேப்சூல்ல தேவை. வைட்டமின் இ கேப்சூல வந்து ஒரு 10-15 எடுத்து இந்த மாதிரி மஸ்காரா, காலி மஸ்காரா டப்பா இருக்கும்ல அதுக்குள்ள வந்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க இந்த மாதிரி ஐ லேஷஸ்ல மட்டும் யூஸ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல 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 க்ரோத் தெரியும். கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கொடுத்த டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணுங்க. இது எப்படி ட்ரை பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த ஆயில் தான், அடுத்த நாள் வேற, அடுத்த நாள் வேற, இந்த மாதிரி நீங்க வந்து ரொட்டீன்ல வந்து இத நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். 7 டேஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும், இல்ல கண்டிப்பாவே கிடைக்கும். நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், நான் கடைசியாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் ஃபெனுகிரிக் ஹேர் பேக் சேலஞ்ச். எஸ், ரொம்ப 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 சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் வந்து நல்லா திக்கனாக இருக்குது, சேம் டைம் வந்து எனக்கு ஹேர்லெஸ் வந்து ரொம்ப 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 ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து நான் இந்த கார்டில் வந்து கொடுத்துறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் என்னென்னலாம் பண்ணுறேன், தென் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேரும் வந்து சூப்பரா ஹெல்த்தியா சில்கியா வந்து கண்டிப்பா மாறிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரதுக்கு அந்த பெல் பட்டன் ட்வைன் பிரஸ் பண்ணிருங்க. இந்த 8 டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் டப்பு டிப்னு உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பேன். நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.